வணக்கம், இது ஆட்டோடெக் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ மொபைல் வாங்கினா என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் ஓஎஸ். எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட்டில் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நல்ல பிஸ்னஸில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா iOS, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு. ஸோ இப்போ நம்ம iOS எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா iOS வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்து மோர் சாய்ஸஸ் இருக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம மணி நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மொபைல் வாங்கினா போதும். நம்மளோட மணியை மொபைலில் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம தேவைக்கேற்ற மொபைலை வாங்கிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஸ்க்ரீன் சைஸ், நமக்கு என்ன ஸ்க்ரீன் சைஸ் தேவை, எப்படி ஆஸ்பெக்ட் ரேஷியோ தேவை, இதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போது ஸ்க்ரீன் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், 5 to 5.5 inches, இது ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் சைஸ். நார்மலாக வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் சைஸ். இப்படி பார்த்திங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அது யூடியூப் வீடியோஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 18:9 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 18:9 ரேஷியோ வந்து ஒரு பிகர் ஸ்க்ரீனை நல்லா ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 16:9 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனே கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். ஸோ நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் சங்கியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 5 to 5.5 inches ஆவரேஜுக்கு இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபோன் டிஸ்பிளே குவாலிட்டி. இப்போ ஃபோன் டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 720 pixel, 1080 pixel, இல்லைனா 2K அப்படின்ற டிஸ்பிளே ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ இப்போது 720 pixel நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான மெயின் கன்சிடரேஷன் என்னன்றதை நீங்கள் மெயின் பார்த்துக்கோங்க. இப்போ குவாலிட்டி ஆஃப் த டிஸ்பிளே, இதில் ரெண்டு டைப் இருங்க, எல்சிடி, எல்இடி. ஸோ இப்போ நம்ம எல்இடி போகிறதா எல்சிடி போகிறதா அப்படின்ற உங்களுக்கு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் எல்சிடியே போகலாம். எல்சிடிக்கும் எல்இடிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எல்இடியில் வந்து பிளாக் அப்படின்றது பியூர் பிளாக்காக இருக்கும், பிகாஸ் அந்த எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அங்கே உங்களுக்கு எனர்ஜி சேவிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு எல்இடிக்கும் எல்சிடிக்கும் டிஃப்ரென்ஸை பார்த்தோன்னா நல்லாவே தெரியுங்க, கலர் லைட்டாக விவிடாக இருக்கும் எல்இடியை பொறுத்தளவுக்கு. எல்சிடியில் லைட்டாக கலர் விவிட் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எல்இடிக்கும் எல்சிடிக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்சிடின்றது ஒரு காரணத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு ஃபேடனாக இருக்கும். அந்த ஃபேடனை இப்போ கண்டிப்பாக க்ளியர் பண்ணிட்டாங்க. இப்போ வர ரீசன் மொபைலில் ஃபுல்லாகவே ஐபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளேக்கு ஈக்குவலாக ஒரு எல்சிடி டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்பிளேலே பார்த்தீங்க அப்படின்னா நாச் டிஸ்பிளே, டியூ ட்ராப் டிஸ்பிளே அப்படின்றதெல்லாம் வருது, ஹோல் பஞ்ச் டிஸ்பிளேன்னு. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேல உங்களுக்கு எந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிஸ்பிளேவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர். ஸோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, உங்கள் ஃபோனோட ஸ்பீடை டிசைட் பண்ணுற ஒரு ஃபேக்டருங்க. ஸோ ப்ராசஸர், இப்போ நீங்கள் ஃபோனை அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாகவே ப்ராசஸர் ஒரு ஹையன் ப்ராசஸர் எடுக்கணுங்க. இப்போ இந்த டிஸ்பிளேல காட்டுற ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா ஹையன் ப்ராசஸர். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸர் சூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வரதெல்லாம் மிட்ரேஞ்ச் ப்ராசஸருங்க. இந்த மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை ஆவரேஜாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் லோ ஹேண்ட் ப்ராசஸர்ஸும் இருக்குது, இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்பலாம் ஹேங் ஆகாது. இப்போ நார்மலாக ஒரு மொபைல் இருக்குன்னா நல்லாவே ஃபங்க்ஷனலாக இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் பேட்டரி. ஸோ பேட்டரின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போ பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 4 hours அது ஸ்டாண்ட் பை பண்ணுற மாதிரி பேட்டரி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பேட்டரியை ட்ரைன் பண்ணிடும். ஸோ இப்போ பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3000 mAh பேட்டரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த 3000 mAh பேட்டரி ஒரு 3 hours ஒரு 720 pixel ஒர்க் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாகவே 1080 pixel அதை விட கம்மியாக தாங்க ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் பேட்டரியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டிஸ்பிளே ரெசல்யூஷன், நமக்கு தேவையான டிஸ்பிளே ரெசல்யூஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணி ஒரு பேட்டரியை ஹையண்டாக சூஸ் பண்ணிங்க, ஒரு 4000 mAh சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு 5 to 6 hours கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து பேட்டரி பேக்கப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குங்க. இப்போ ஒரு ஹையண்ட் பேட்டரி வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு லோ ஹேண்ட் பேட்டரி வாங்கிட்டு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்க ஒரு மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்கள் மொபைலில் ஒரு 30 to 40 minutes அட்லீஸ்ட் ஒரு 60% நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி 60% சார்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கான சார்ஜிங் டைம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கம்மியாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸோ ஒரு 3 hours சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாகவே நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் போயிடலாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மெமரி. மெமரி எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா என்னோடய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா 32 GB அண்ட் அபோவ் இஸ் ஓகேங்க. இப்போ மேக்ஸிமம் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரியோட பிடிச்சிடுறாங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் மெமரிஸ் யூஸ் பண்ண உங்கள் மொபைல் கண்டிப்பாகவே ஸ்லோ ஆகுங்க. அதனால் இன்டர்னல் மொபைல் இருக்கிற மாதிரி மெமரியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்டர்னல் மெமரி அப்படின்னா 32 GB இருந்தாலே எனஃப்ங்க.
இப்போ நீங்கள் ரெகுலராக உங்கள் மொபைலை பேக்கப் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாகவே இன்டர்னல் மெமரி இருக்க மொபைலுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங்கு. ஐபி ரேட்டிங்னா ஒன்றும் இல்லை, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு உங்கள் மொபைலுக்கு ஒரு வாரண்டியாக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு ரேட்டிங்காக கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட மொபைல் நீங்கள் போகணும்னா கண்டிப்பாகவே ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் தாங்க போகணும். இப்போ அந்த ஃப்ளாக்ஷிப் மொபைலில் உங்களுக்கு அந்த ஐபியில் வாரண்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த வாரண்டிக்கு கிளைம் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ IP68 எக்ஸாம்பிள் IP68 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸுங்க. 30 minutes உங்கள் மொபைலில் சப்மர்ஸ் பண்ணலாங்க வாட்டரில், அப்புறம் ஒரு டஸ்ட் பட்டால் உங்கள் மொபைலுக்கு ஒன்றும் ஆகாதுன்றதாங்க இது. ஸோ ஃபைனல் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராங்க. கேமரான்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ கேமரா எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு கேமரான்றது 12 megapixel அண்ட் மோர் இஸ் குட்ங்க. ஸோ இப்போ ஒரு கேமரா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன அதில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா மெகா பிக்சல். நீங்கள் சூஸ் பண்ணுற மெகா பிக்சல் கம்மியாக இருந்தால் உங்கள் ஒரு பெரிய டிஸ்பிளேல பார்க்குறப்போ கண்டிப்பாகவே அதில் வந்து பிக்சலேட்டடாக தெரியும். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல உடஞ்சி உடஞ்சி தெரியுங்க. இப்போ மெகா பிக்சல் அதிகமாக போக போக உங்களோட பிக்சர் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஒரு சில மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல் கம்மியாக கொடுப்பாங்க, இமேஜ் குவாலிட்டியை அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த விதமான பெரிய டிஸ்பிளேலையும் இந்த இமேஜை பார்க்க போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான இமேஜஸ் தர்ற கேமராவாக பார்த்து வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு மெகா பிக்சல்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டனாக இருக்காது. நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 megapixel எனஃப், ஒரு வைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி கேமரா வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வைட் ஆங்கிள்னா ஒரு 4-5 பேர் கவர் ஆகுங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஜிபி எடுக்கலான்றது ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 GBன்றது எனஃப். ஏன் ரேம் 3-4 GB எனஃப்ன்றனா ஒரு மொபைலுக்கு எப்போவுமே OS ஒரு 2 GB ரேமாக வந்து ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்படி ஒரு 2 GB ரேம் வந்து OS ஹோல்ட் பண்ணாலுமே அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஏ இருக்குங்க, யூசர் இன்டர்ஃபேஸ். ஒரு ஒரு மொபைலும் ஒரு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் டிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எம்ஐ யூஏன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெமரியாக அது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்சங் 1 UA எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெமரியாக அது ஹோல்ட் பண்ணியிருக்குங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேம் வந்து கண்டிப்பாகவே மெமரியை அதிகமாகவே ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களை அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிறப்போ அது ஒரு மெமரியை ஹோல்ட் பண்ணுறப்போ உங்களுக்கான ரேம் மெமரி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB தாங்க ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து 3-4 GB எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரேமை வந்து கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு 6 GB போகலாம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறப்போ உங்களுக்கான யூசேஜ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ 4 GB ரேம் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் மொபைலுக்கு ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் மொபைலில் ரேமு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும்.